பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்து கொட்டுற மாதிரியான ஒரு ஹோம் ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நமக்கு கொடுக்காது. அதுவும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான இந்த ஹோம் ரெமெடி எப்படி பண்ணான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் எப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அது எல்லாமே உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பேக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தான். கண்டிப்பாக இந்த மஞ்சத்தூள் எல்லார் வீட்லேயுமே ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் தான், கஸ்தூரி மஞ்சள் வந்து கிடையாது. சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப சீக்கிரத்திலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் கடலைமாவை வந்து சேர்த்துக்க போகிறேன். கடலைமாவை வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். ஸோ இதை வந்து பேக்காக யூஸ் பண்ணுறதால முடியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து உதிர்ந்து கொட்டிடும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிச்சிருக்கக்கூடாது. மூணு திங்ஸுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பேக் வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் வந்து இருக்கக்கூடாது அந்த தயிரெலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண திக்கான பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். இதுதான் வந்து நம்ம பேக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் முகத்தில் முடி இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டோட்டல் ஃபேஸ்க்குமே கூட இந்த பேக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் போடும்போது அதாவது புருவம் அப்புறம் இமையில் வந்து படாத மாதிரி வந்து டெய்லியுமே இந்த பேக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பேக்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எங்கெல்லாம் முடி அதிகமாக இருக்குமோ, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதட்டுக்கு மேலே மீசை இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் அது மட்டும் இல்லாமல் காது ஓரத்தில் உதட்டுக்கு கீழே தாவாங்கொட்டையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டுமாவது நல்லா திக்கான லேயர் மாதிரி நீங்கள் இந்த பேக்கை வந்து போட்டுக்கணும். அதாவது திக்காக போட்டிங்க அப்படின்னா காயறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், காஞ்சிடுச்சு அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பேக்கை தினமும் நீங்கள் போடுறதால ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க, உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. இந்த பேக்கை போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அப்படியே கை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த முடி எல்லாமே கொட்டிடும். அதுக்கப்புறமா உங்கள் முகத்தை வந்து நீங்கள் கழுவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியோட திக்னஸ் எல்லாமே குறைஞ்சி அதுவாகவே வந்து உதிர்ந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வழியுமே இருக்காது. வேறு ஏதாவது மெத்தட் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம்லாம் வந்து ரொம்ப எரிச்சலாக வலியோடு இருக்கும். பட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மஞ்சத்தூள் ரெகுலராகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரவே வளராது. ஸோ இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா முகத்தை கழுவிக்கோங்க. கழுவிட்டு எந்த இடத்துல முடி இருக்கோ அங்கே வந்து நல்லா திக்கான லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா அப்படியே அதாவது எந்த தண்ணியுமே தொட்டு மசாஜ் மாதிரிலாம் பண்ண வேண்டாம். காஞ்ச உடனே அந்த இடத்துல அப்படியே ரப் மாதிரி பண்ணுங்கள். ரப்பான உங்களுக்கு முடி எல்லாமே உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முகத்தை கழுவிக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்கள் முகத்தில் முடி இருக்குது அப்படின்றதால த்ரெட் பண்ணுவாங்க இல்லையா ஐப்ரோஸை, அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கன்னத்துலலாம் வந்து த்ரெட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமாக முடி அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஹோம் ரெமெடியாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மேஜிக் கிடையாது. அதாவது முடி வந்து கொட்டுறது அப்படின்றது வந்து உடனே வந்து நடந்துடாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெகுலராக பண்ணி பாருங்கள். ரெகுலராக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து தெரியும். ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியவே தெரியாது. எதுவுமே வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் இருந்திருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இன் பை ஃப்ரெண்ட்ஸ், சவிதா, பாய் பாய்.